ஆசிரியை பார்த்துருப்பீங்க, பாஷாவையும் பார்த்துருப்பீங்க. மாணிக் பாஷா உள்ள போய் பாருங்க. என்ன மாதிரி படம்னா என்கவுண்டர் தப்பு அப்படின்னு சொல்றதா. கம்ப்ளீட் மூவி, வாய்ஸ் வரல, கம்ப்ளீட் மூவி எல்லாமே இருந்துச்சு. சோஷியல் மெசேஜும் இருந்துச்சு, ஆக்ஷன், மாஸ் சீக்வன்ஸ், தலைவரை ஃபுல்லாகவே ரசித்தோம். ஆ, அனிருத் கிளப்பியிருக்காப்ல. படம் நல்லாயிருக்கு சார், பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு படம். சூப்பர், நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்கு சார், தலைவர் ராக்கிங், ஃபஹாத் ஃபாசில் காம்பினேஷன் சூப்பரா இருந்து, ஃபஹாத் ஃபாசில் ரோல் வேற லெவல், சூப்பரா இருக்கு. சம மாஸ் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. சிறப்பான, தரமான, பொழுதுபோக்கான ஒரு திரைப்படம் படம், எல்லாரும் வந்து பாருங்க, லைக் பண்ணுவீங்க. என்னன்னா தலைவர் எல்லாம் சொல்லுவாங்க, ஜெயிலர் தலைவர் டாப்ல போயிட்டாரு, இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. அதான் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், சிறப்பான, தரமான, பொழுதுபோக்கு படமா இருக்கும். எல்லாருமே லைக் பண்ண வந்து பாருங்க. தலைவர் வேட்டையனா வேட்டையாடி இருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காப்புல. ஞானவேல் டைரக்டர் சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க, லைகா ப்ரொடக்ஷன் பக்காவா பண்ணிருக்காங்க. அனிருத் வந்து அதாவது என்ன சொல்றது, தெரியத்தனமா பூந்து விளாண்டுருக்காரு பிஜிஎம்ல. உனே ஒன்று தான் சொல்லணும், என்னன்னா 50 வருஷமா வந்து கலைத்துறையில வந்து அவர் அடித்து எழுத முடியாத அத்தியாயம்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் தலைவர். நாங்கள் என்ன இது வந்து தலைவரோட கோட்டை, 50 ராக்கி சினிமாஸ் வந்து தலைவரோட கோட்டை. இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து நம்பர் 1 இங்கே தலைவரோட ஃபேன்ஸ் போட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். படம் பட்டைய கிளப்புது, நீங்கள் எல்லாருமே போய் பாருங்க. இப்போ ஆயுத பூஜா ஃபெஸ்டிவல்ஸு லீவ் வருது, எல்லாருமே பாருங்கள்.